இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரரசரையும் பிரதமரையும் அவமதித்த குற்றத்திற்காக கணேஸ்வரனுக்கு போலீஸ் வலைவீச்சு. பேரரசரையும் பிரதமரையும் அவமதித்த குற்றத்திற்காக நீதிமன்றம் வர தவறிய கணேஸ்வரன் நடராஜா என்பவரை போலீஸ் தேடி வருகிறது. கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அந்நபருக்கு எதிராக கடந்த ஆண்டு டிசம்பர் 20 கைது ஆணையை வெளியிட்டது. இன்று வரை அந்நபர் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதை அடுத்து பொதுமக்கள் விவரம் இருந்தால் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கும்படி புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை ஓர் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டது. நட்டையீடு கொடுங்கள், அதிர்த்தியில் எம்ஆர்டி ரயில் பயணிகள். நேற்று காலையில் காஜாங்கை நோக்கி பயணித்த எம்ஆர்டி ரயில் சேவை பல மணி நேரம் தாமதமானதை அடுத்து பயணிகள் பலர் தங்களது ஆதங்கத்தையும் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். முன்னதாக ரயிலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பயணிகள் எதிர்நோக்கிய சிரமத்திற்கு ராபிட் ரயில் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. எனினும் ரயில் சேவையில் ஏற்பட்ட இந்த தாமதத்தால் ஒரு சிலர் கிராஃப்ட் அல்லது டாக்ஸியை பயன்படுத்தி இருப்பதாகவும் இன்னும் ஒரு சிலரால் பணியிடத்திற்கு செல்ல முடியவில்லை என்றும் கூறியிருந்தனர். இந்நிலையில் தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்பதில் பயனில்லை, அதற்கு பதிலாக நாங்கள் அடைந்த நட்டத்திற்கு ஈடு கொடுங்கள் என பலர் தங்களின் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கின்றனர். முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டியதில்லை, சார்லஸ் சந்தியாகோ. முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என ஹிளான் டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினரான சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்தார். கடுமையான வெள்ள பாதிப்பின் தாக்கத்திலிருந்து நாடு இன்னும் மீளவில்லை என அவர் கூறினார். இப்போதைய அரசாங்கத்தின் காலகட்டம் 2023 மைய பகுதி வரை இருக்கிறது. எனவே முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் தேவையில்லை என அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு மைய பகுதியில் முன்கூட்டியே 15 பொது தேர்தல் நடத்தப்படலாம் என முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியிருந்தார். வெள்ளத்தை நிறுத்த ராஜா போமோ தோன்றினார். ராஜா போமோ அல்லது இப்ராஹிம் மார்சின் மீண்டும் மக்கள் மத்தியில் தோன்றினார். வெள்ளத்தை நிறுத்துவதற்கான சடங்குகளை அவர் செய்தார். தெலுங்கானில் தெலுங்கு எலகாங் என்னும் இடத்தில் வெள்ளம் வருவதை தடுக்கும் சடங்குகளை ராஜா போமோ செய்திருப்பதை பேரா ஊடக முகநூலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அந்த சடங்கில் புத்ரி சலேஹா என்ற பெண்மணியும் கலந்து கொண்டதையும் அந்த காணொலியில் பார்க்க முடிந்தது. இப்ராஹிமும் ஷலேஹாவும் மஞ்சள் அரிசி, மலர்கள் மற்றும் மேலும் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி சடங்குகளை செய்தனர். அமைச்சரவை மாற்றம் பிரதமரின் உரிமையாகும், முகுதீன் யாசின். அமைச்சரவை மாற்றம் செய்வது பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோபின் பிரத்யோக உரிமையாகும் என்பதோடு அது அவரது சொந்த முடிவு அல்லது திட்டமாகும் என பெர்ஜித் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ முகுதீன் யாசின் தெரிவித்தார். தமது அமைச்சரவையில் மாற்றத்தை செய்வதும் செய்யாததும் பிரதமரின் தனிப்பட்ட முடிவாகும் என முன்னாள் பிரதமருமான தான்ஸ்ரீ முகுதீன் யாசின் தெரிவித்தார். இதுகுறித்து தாம் கருத்துரைக்க விரும்பவில்லை என அவர் கூறினார். அதே வேளையில் அரசியலில் ஆருடங்கள் வெளியாகுவது வழக்கமான ஒன்றாகும் என முகுதீன் தெரிவித்தார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மோட்டார் உபயோகிக்கப்படும் வரையில் பழுது பார்க்கப்படும். டிசம்பர் 18 ஸ்லாங்கூர் சிப்பாங் டெங்கில் வட்டாரத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிப்படைந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களுக்கு உதவ மோட்டார் பழுது பார்க்கும் என் ராஜேந்திரன் இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளார். மதம் இனம் பேதம் இன்றி அனைத்து தரப்பினருக்கும் இந்த உதவி வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஆயினும் தற்போதைய காலகட்டத்தில் வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான மோட்டார் சைக்கிள்கள் பழுது பார்க்கப்படுவதால் தமது தரப்புக்கு கால அவகாசம் தேவைப்படும் என்றும் ராஜேந்திரன் தெளிவுபடுத்தினார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை எங்களின் பட்டறைக்கு அனுப்பலாம், நாங்கள் அதனை இலவசமாக செய்து கொடுப்போம், எங்களால் முயன்ற வரையில் நாங்கள் உதவி செய்கிறோம், மதம் இனம் பேதம் இன்றி அனைவருக்கும் சமமாக உதவியை வழங்க நாங்கள் முன்வந்துள்ளோம், கஷ்டத்தில் இருப்பவர்கள் எங்கள் பட்டறைக்கு அனுப்புங்கள், நாங்கள் எங்களால் இயன்ற சிறப்பு சேவையை வழங்குவோம், எனினும் எங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகிறது,
காரணம் தற்போதைய சூழலில் அதிகமான வாகனங்கள் பட்டறைக்கு அனுப்பப்படுகின்றன என்று அவர் கூறினார். தமது இல்லமும் வெள்ளத்தில் முற்றாக சேதமடைந்திருப்பதால் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையையும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் தாம் அறிந்திருப்பதாக 30 ஆண்டுகளாக மோட்டார் சைக்கிளை பழுது பார்க்கும் ராஜேந்திரன் குறிப்பிட்டார். பணியாற்றிக் கொண்டிருந்த அதிகாரியை வம்பிழுத்த ஆடவன், காணொளி வைரல். பணியில் இருந்த நகராண்மை கழக அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளில் பேசியதோடு மிரட்டி வம்புக்கு இழுக்கும் ஆடவன் ஒருவனின் செயல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. கார்களுக்கு சம்மன் நோட்டீஸ்களை வழங்கி கொண்டிருந்த அந்த அதிகாரியை சம்பந்தப்பட்ட ஆடவன் திட்டுவதையும் அவனை பொருட்படுத்தாமல் பதிலுக்கு மறுமொழி ஏதும் பேசாமல் அந்த அதிகாரி பணியை தொடர்வதையும் சம்பந்தப்பட்ட காணொளியில் காண முடிகின்றது. இதனை அடுத்து குண்டர் கும்பலை சேர்ந்தவன் என நம்பப்படும் அந்த ஆடவனின் செயலை வலைதளவாசிகள் பலரும் கடிந்தனர். சில தீபகற்ப மாநிலங்களில் இம்மாதம் முழுவதும் மழை பெய்யும். தீபகற்பத்தின் சில மாநிலங்களிலும் சபா மற்றும் சரவாக்கின் மேற்கு பகுதிகளிலும் இம்மாத இறுதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும். இருப்பினும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வடகிழக்கு பருவமழையின் இறுதி கட்டத்தில் நாடு வறண்ட மற்றும் வெப்பமான சீதோஷண நிலையை எதிர்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் செயல்பாட்டு துணை இயக்குனர் லிம்சி ஹியூ தெரிவித்தார். அதோடு தீபகற்பத்தின் சில மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு தொடர் மழை பெய்யாது என்றும் லிம்ஹே ஹூய் தெரிவித்தார். இருப்பினும் சபா மற்றும் சரவாக்கின் மேற்கு பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரங்கள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களின் இறுதி வரை வடகிழக்கு பருவமழையின் இறுதி கட்டத்திற்குள் நுழையலாம். பெர்லிஸ், பினாங்கு, கெடா, பேராக் மற்றும் ஸ்லாங்கூர் ஆகிய வட மாநிலங்களிலும் வெப்பமான மற்றும் வறண்ட வானிலையை எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர். தற்போது நாடு முழுவதும் வானிலை நல்ல நிலையில் இருப்பதால் மழை அபாய எச்சரிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். காதல் இணைய மோசடி, ஆப்பிரிக்கா பிரஜைகளில் 6 கைது. லவ் ஸ்கேம் எனப்படும் காதல் இணைய மோசடியின் சம்பந்தப்பட்டு ஆப்பிரிக்கா பிரஜைகளில் 6 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கிட்டத்தட்ட 118,000 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை ஏமாற்றியுள்ளதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் மஜித் முகமது அலி தெரிவித்தார். கடந்த நவம்பர் 20 முதல் டேவிஸ் என்று அறிமுகமான சந்தேக பேர் வழியின் ஆசை வார்த்தைகளால் நம்பி ஏமாந்த 42 வயதுடைய ஆடவரின் புகாரை தொடர்ந்து அந்த ஆப்பிரிக்க கும்பலின் மோசடி அம்பலத்திற்கு வந்தது. 117,759 ரிங்கிட்டை வங்கியில் பட்டுவாடா செய்தால் நகை மற்றும் 331,168 ரிங்கிட் ரொக்கம் வழங்கப்படும் என்ற அந்த கும்பலின் ஆசை வார்த்தையில் அந்த ஆடவர் ஏமாந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்லாங்கூர் பூச்சோங்கில் டிசம்பர் 30 மேற்கொள்ளப்பட்ட 2 பரிசோதனையின் போது அந்த சந்தேக பேர் வழிகள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் வேலையில்லாதவர்கள் என்பதோடு எந்த ஒரு பயண ஆவணங்களையும் கொண்டிருக்கவில்லை என அப்துல் மஜித் தெரிவித்தார். அந்த கும்பல் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு அக்கும்பலை சேர்ந்த ஒருவருடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்த மலாக்காவை சேர்ந்த பெண்மணி ஒருவருக்கு சொந்தமானதாகும் என அப்துல் மஜித் தெரிவித்தார். அவர்களிடம் இருந்து மடிக்கணினிகள், கை தொலைபேசிகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த கும்பல் மேலும் இதர 2 இதேபோன்று ஏமாற்றி உள்ளதும் தெரிய வந்துள்ளது. அந்த கும்பல் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு எண் மலாக்காவில் உள்ள ஒரு பெண்மணிக்கு சொந்தமானதாகும். ஷாலாம் தாமன்ஸ்ரீ முடாவில் 10,000 குப்பைகள் அகற்றப்பட்டன. கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஷாலாம் தாமன்ஸ்ரீ முடாவில் இதுவரை 10,000 குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அப்பணிகள் இவ்வாரம் இறுதிக்குள் பூர்த்தி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் 25 தொடங்கி KDEB வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் தாமன்ஸ்ரீ முடாவில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. முற்றாக சேதமுற்று வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு சாலையோரங்களில் குவிந்து கிடந்த குப்பைகள்
தற்போது குறைந்து காணப்படுவதாக அங்குள்ள மக்கள் தெரிவித்தனர். வெள்ள நீர் வற்றி ஓரிரு நாட்களில் குப்பைகள் குவிந்து கிடந்தது. தற்போது இங்குள்ள குப்பைகள் அகற்றி வருவதால் வெளியில் செல்வதற்கு இதர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சௌகரியமாக உள்ளது என்றார். வெள்ளம் வடிந்து குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் இருந்தபோது மோசமான துர்நாற்றத்தால் வீட்டின் வெளியே வர முடியாத சூழ்நிலையும் இருந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதனிடையே இங்குள்ள கால்வாய்களிலும் அதிகமான குப்பைகள் தேங்கி கிடப்பதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். பல சிரமங்களை கடந்து படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வரும் அப்பகுதி மக்கள் பணிகளுக்கு செல்லவும் தொடங்கியிருக்கின்றனர். அடுத்த வாரம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுவதால் குப்பைகளை அகற்றும் பணிகள் துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா்.